வணக்கம் கத்திற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் பிளெஸட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் சீரீஸுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நாம் இப்பொழுது ஒரு கடுமையான ஒரு இக்கட்டின் காலத்தில் இருக்கிறோம் எல்லா இடத்திலும் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் யாரையும் வெளியில் போகக்கூடல ஒருத்தரும் எங்கேயும் வெளியில் இறங்கக்கூடாது ரோட்டுக்கு வரக்கூடாது கடைக்கு வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாம் அதை செய்து கொள்ள வேண்டும் என்று பலவிதமான கட்டுப்பாடுகள் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே பொருளாதாரம் எல்லாம் ஸ்தம்பித்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த நிமித்தமாக பலவிதமான கஷ்டங்கள் அவர்கள் அதன் வழியாக போகிற இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்தை தியானிக்க ஆரம்பித்தோம் அதுல நாம் ஆறு வசனங்களை தியானித்து இன்றைக்கு ஏழாவது வசனத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது ப புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இடைபடுகிறார் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் இதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பிக்கும்போது நாம் வந்து இதற்கு இது இது இதே போல ஒரு சம்பவம் ஏற்கனவே வேதத்தில் நடந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அது என்ன அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார் விடுதலையாக்கும் போது அநேக வாதைகளை அவர் ஆண்டவர் அந்த ஜனத்தின் மத்தியில் அந்த எகிப்து தேசத்தின் மத்தியில் அனுப்புகிறார் அதுல அந்த மூன்றாவது வாதையிலிருந்து என்று நினைக்கிறேன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ண ஆரம்பித்தார் அந்த வித்தியாசம் எப்படி இருந்துச்சு அந்த வாதைகள் நிமித்தமாக எகிப்தியர்கள் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய பயிர்களை வெட்டுக்களிகள் மேய்ந்து போட்டது அவர்களுடைய ஆடு மாடுகள் கொப்பளங்களால் எரியுண்டு அது மிக பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்தித்தார்கள் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த கோசேன் தேசத்திலோ எந்த விதமான அழிவும் இல்லை அது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாக தலைச்சின் சங்காரம் என்று ஒன்றை ஆண்டவர் அனுமதித்தார் சங்கார தூதன் ஒவ்வொரு வீடாக அவன் நுழைந்து தலைச்சன்களை தலைப்பிள்ளைகளை அவன் சங்கரித்தான் அப்போ என்ன நடந்தது இஸ்ரவேல் தேசத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவர்கள் என்ன பண்ணினார்கள் அவர்கள் தங்களுக்கென ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசினது நிமித்தமாக அந்த வீடுகளுக்குள் சங்கார தூதன் நுழையாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இந்த வசனம் உன் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்ப நம்ம இருக்கிற இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம் நம்மை சுற்றி ஒருவேளை கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை இருக்கலாம் நமக்கு தெரியலாம் அல்லது தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அது நம்மை அணுகாது என்பதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இன்று சொல்லும் செய்தி எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது அவர் அன்று எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தது போல ஒருவேளை இன்றும் அதே காரியங்களை அவர் காட்ட முடியும் ஒருவேளை அந்த இடத்துல அதன் மத்தியில ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீ இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி தான் வருகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் உன்னை அது அணுகாது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே விக்கினங்கள் வராமல் போவது எல்லாருக்கும் உபத்திரவம் வருது கிறிஸ்தவர்களும் உபத்திரவப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் உபத்திரவப்பட்டாலும் அவர்கள் அழிக்கப்படுவதில்லை இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உபத்திரவ மனுஷர்களால் அவர் உபத்திரவப்பட நேர்ந்தது அதை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த உபத்திரவங்கள் அவருக்கு அழிவை உண்டாக்கவில்லை அவருக்கு சேதத்தை உண்டு பண்ணவில்லை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை உன் பக்கத்தில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட வியாதியில் அல்லது அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கலாம் ஆனாலும் நீ கலங்க வேண்டியதில்லை உனக்காக கத்தர் இன்றும் ஜீவிக்கிறார் அவர் அன்றைக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினை கொண்டு அவர் பாதுகாத்தாரோ அதே தேவன் இன்று தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார் அதற்கு அவர் உண்மையும் நீதி இருக்கிறார் அதனால எந்த காரணத்தைக் கொண்டும் எதற்காக வேணும் நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் நேற்று ஒரு காரியத்தை பார்த்தோம் அது என்ன பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் அதற்கு முன்ன ஒரு வசனம் இருக்குது அந்த நான் நேற்று தமிழ் இல்லை அதை சொல்லும்போது சொல்லாமல் விட்டு விட்டேன் அது என்ன வசனம் கத்தருக்கு கீழ்ப்படியுங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்னால் அவன் உங்களை காலி பண்ணிடுவான் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மிமை உண்டாதாக நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் வரும் நாட்களில் என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்திற்கு சித்தமானால் உங்களை நாளை மற்றொரு வசனத்தோடு சந்திக்கிறேன் அல்லே லூயா